இது வந்து மைக்ரோ ஃபைபர் துணி. அவ்வளவுதான், நீட் ஆயிடுச்சு. இவ்வளவு ஷைனிங்கா இருக்கும், கிளீனா இருக்கும், நல்ல பளிச்சு. ஹாய், இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ணுறது, ஃபோர் பர்னர் ஃபேபர் ஸ்டவ் இது, இதை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னா, ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இதை எப்படிக்கா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இது வச்சுருக்காங்களாம். ஸோ நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டும் நான் ஃபேபர் தான் வச்சுருந்தேன், த்ரீ பர்னரு. இது செகண்ட் டைமும் இது தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். ஸ்டவ் வாங்கி நான் 2 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஃபேபர் த்ரீ பர்னர் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்ததில்லை. கடைசி மட்டும் நல்லா தான் இருந்தது. பின்னாடி இருக்க நாப் மட்டும் அது உடஞ்சிடுச்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறம். அதனால தான் நான் இதை மாற்றினேன். ஸோ இந்த ஸ்டவ்வை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னா, சில்வர் நார் வந்து இதில் போட்டு நம்ம தேய்க்கக்கூடாது. இது கிளாஸ் டாப்பு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது பவுட்ரு கோட்டிங் தான். இது தேய்க்க தேய்க்க போயிடும் இது நம்ம. ஸோ இந்த ஸ்க்ரப்பு மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப் இருக்குல்ல, அதை வச்சு தான் நிறைய லிக்விட் போட்டு நம்ம இது பண்ணணும். நான் என்ன வச்சு க்ளீன் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பித்தளையில் தான் நான் வாங்கினேன். அது பிளாக்லேயும் இருந்தது அது, பட் நான் பித்தளையில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் இது எரிய எரிய இந்த மாதிரி ஆயிட்டு. இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா லெமன் உப்பு அப்படி போட்டு நம்ம தேய்ச்சோன்னா ஓரளவுக்கு ஒரு கலர் கிடைக்கும். பட் அகெயின் நீங்கள் 2 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இப்படி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம சும்மா சோப் போட்டு தேய்ச்சி கழுவுனாலே போதும். அப்புறம் வந்து இது வந்து ரஸ்ட் ஆகும் தான், தண்ணி படும் இல்லையா, சாதம் பொங்கல் ஏதாவது பண்ணும்போது ரஸ்ட் ஆகும். இது வந்து 2 இயர்ஸ் வந்து பெயிண்ட் டப்பா பிளாக் வாங்கி நம்ம இதை அடித்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா புதுசாக இந்த துருவெல்லாம் நல்லா நம்ம இது வச்சு சுரண்டி எடுத்துட்டு கத்தியோ ஏதோ பேக் சைடு வச்சு நம்ம பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம். அப்போ இது புதுசு மாதிரியே இருக்கும். தண்ணி படுறதுனால இது ரஸ்ட் ஆகும். அப்பப்போ இது பாருங்கள் ரஸ்ட் ஆகுது. இதை வந்து நம்ம அப்பப்போ இந்த ஒரு சால்ட் பேப்பர் இருந்தால் கூட போட்டு எங்கேயா சிங்கில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். அப்பப்போ எடுத்து கழுவவும் செய்யணும் நம்ம. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் அடப்பு வந்ததுன்னா ஒன்றும் இல்லை. நம்ம எடுத்து 2 தட்டு தட்டினாலே இந்த அடப்பு இதில் உள்ள அடப்பு போயிடும், இதில் உள்ள அடப்பு போயிடும். கூடுமா நேரவைக்கு பொங்காமல் பார்த்துக்கணும். ஆனால் எல்லா டைமும் அப்படி கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது. அது நடக்கக்கூடிய யதார்த்தமாக நடக்கக்கூடியது தான். ஸோ அப்படி இருக்கும் போது அது என்ன ஆகும்னா, ஒன்று இதுக்குள்ளே போயிட்டு ஒன்று இருக்க பாருங்கள், அந்த ஹோலில் போய் இந்த அடப்பில் போயிட்டு நின்றோம். இதுக்குள்ளே ஒரு ஹோல் மாதிரி இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே போயிடும் இந்த தூசி இதெல்லாம். இப்போ நம்ம இதிலலாம் ரஸ்ட் ஆகும், ஏன்னா தண்ணி படுறதுனால. இதை நல்லா அப்பப்போ கொஞ்சம் நம்ம வச்சு இந்த ஒத்தி எடுத்துடணும். இந்த தூளெல்லாம் இருந்ததுன்னா இந்த இடத்துல குப்பை வந்து சேரும், எடுத்துடணும். இது வழியாக போய் அடைக்கும் சம்டைம்ஸு. ஒரு வாட்டி நான் ஒரு சின்ன குச்சி வச்சு உள்ள தள்ளாமல் லைட்டாக வெளியே தள்ளின எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து மைக்ரோ ஃபைபர் துணி. இந்த துணி வந்து நான் ஒரு 3 வச்சுருக்கேன். ஃபேன் துடைக்க ஒன்று வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஸ்டவ் துடைக்க ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நல்லா யூஸ் ஆகுது. அழகாக துடைச்சி புழிஞ்சால் வாஷ் பண்ணி போடவும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி துணி நம்ம வண்டி துடைக்க கூட கிடைக்கும் பார்த்தீங்களா, இந்த கடைகளில் அந்த துணி கூட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாட்டமில் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிப்போம். அதுக்கப்புறம் மேலே நான் டாப்பில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேம்மா. கீழே ரெகுலேட்டர் சேஃபாக ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டியூபெல்லாம் கேர்ஃபுல்லாக லூஸ் விட்டுக்கோங்க பின்னாடி அப்படியே மேலே தூக்கும் போது. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேப்லர் பென்னில் ஒரு பென் எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் காமிக்கிறேன் எந்த ஹோட்டலில் அடப்பட்டுருப்போம். இங்கே ஒரு ஹோல் இருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே. இந்த இப்போ இந்த ஸ்டவ் பெரிய ஸ்டவோட ஃபஸ்ட்டு ஸ்டவோட இது வந்து இந்த ஹோலில், இந்த ஹோலுக்குள்ளே தான் அந்த அடப்பு இருக்கும். இந்த இதில் வந்து இதுக்குள்ளே இருக்கும், இந்த ஸ்டவ்வில் வந்து இதுக்குள்ளே இருக்கும். 4 ஸ்டவ்க்கு அங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுலேயும் பண்ணி நம்மளுக்கு சரியாகலைன்னா இந்த ஸ்க்ரூ கலட்டி நம்ம உள்ள என்னன்னு பார்க்கணும். இந்த ஸ்க்ரூவை கலட்டி இதுலேயே சரி ஆயிடுச்சுன்னா ஓகே, இந்த ஹோலில் தான் நம்ம ஸ்டேப்லர் பின் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் குத்தி. ஏன்னா இன்னும் ஹோலாக இருக்குது பாருங்கள், வேறு எதுவும் உள்ளே போகாது அதுக்குள்ள. Thank you.
வந்து பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. இது ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம சமைக்கிற பொருட்கள் போய் அப்படியே அடையும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஷார்ப் நைஃப் இருந்தா போட்டு உள்ள குத்திராதீங்க, ரப்பர் இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு உள்ள. அதனால மேல் டாப்ல லைட்டா வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன லிக்யூட் யூஸ் பண்றோமோ அதை போட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த மாதிரி ஒரு டூத் பிரஷ் புதுசாவே கூட இதுக்கு வச்சுக்கலாம், வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டீங்கன்னா போயிடும். லிக்யூட் போட்டு இப்படி பண்ணா கூட போயிடும். நான் காமிக்கிறேன், ரொம்ப ஹார்டாக இருந்தால் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இது வந்து இதில் உள்ள ரப்பர் கூட இருக்கலாம், அதனால ரொம்ப ஃபோர்ஸாக போட்டு இது பண்ணிடாதீங்க. லைட்டாக கத்தி இல்லைன்னா வேறு ஏதாவது கூட வச்சு நம்ம லைட்டாக அப்படி எடுத்து விட்டுக்கலாம். இந்த வயல் நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இப்படி பண்ணால் ஸ்டவ் நல்லா 10 to 15 இயர்ஸ் மட்டும் நல்லா வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. அப்புறம் என்னென்னா ஒரு வாட்டி நம்ம நல்லா காசு போட்டு வாங்குகிறோம் வேறு. இது பாருங்கள், இந்த மாதிரி இடுக்கலாம் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம சோப் போட்டோம்னா க்ளீனாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டோம்னா போயிடும். இந்த இடுக்கில் இந்த இடுக்கில் ரொம்ப போட்டு ஹார்டாக பண்ணாதீங்க, லைட்டாக போட்டு பண்ணுங்கள். இது நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால கம்மியாக இருக்குது, இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அப்படியே அழுக்காக இருக்கும். இது தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டவ்வுக்கு, மேடைக்கு, எல்லாத்துக்குமே. சிங்க்குக்கு கூட இது நல்லா இருக்குது. இது ஸ்ப்ரே டைப்லேயும் வந்திருக்கு. இப்போது இது என்ன பண்ணுங்கள், ஒரு அப்படியே இந்த லிக்யூடு இந்த வெள்ளையாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், இது நல்லா போயிடும், ஈஸியாக போயிடும். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, அந்த சிஸ்டர் கேட்டதுனால தான் நான் இது காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சாஃப்ட்டு நார் போட்டு தேங்காய்னா கிளாஸ் டாப் அது, அப்போ தான் அது இந்த ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம எல்லாம் தொடச்சிட்டு கோலின் போடும் போது நீட்டாக இருக்கும் ஸ்டவ்வு. இந்த இடுக்கிலலாம் நல்லா தேய்ச்சிருங்க, இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் தேய்ச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே சேராது, தொடச்சி விட்டுருணும் நல்லா, இல்லைன்னா துருப்பிடிச்சிரும். அதுவும் மீறி கொஞ்சம் இந்த தண்ணிக்கு ஆக தான் செய்யும். நம்ம அப்பப்போ அந்த தூசியெல்லாம் தட்டிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டில் வேணால் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அது மேலே ஒன்றும் ஆகாது. பாருங்கள் இந்த இடுக்கில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடுக்கில் இப்படி போட்டு நல்லா போகுது. சிங்க்கெல்லாம் அப்படி பளிச்சுன்னா இருந்து நான்வெஜ் எல்லாம் கழுவிட்டு அந்த சிங்கை கழுவும் போது ஒன்று கூட இல்லை, க்ளீனாக போயிடுது. இது போட்டு தேய்ச்சிட்டோன்னா அப்படி இந்த இடுக்கில் நம்ம போட்டோம்ல கத்தி போட்டோம்ல, அதில் நல்லா நம்ம இப்படி போட்டு சோப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அதே மாதிரி இந்த சைடு வச்சுருங்க, இது மேலேயும் அப்படியே தேய்ங்க. தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ப்போம். நான் டெய்லி தொடச்சிருவேன், ஆனால் வீக்லி ஒன்ஸ் கழுவுவேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம ரப்பரில் அப்படியே சேரும் அழுக்கு. பாருங்க கையில் பாருங்க எப்படி எனக்கு நகத்தில் ஆயிடுச்சுன்னு. அப்படியே விரலை வச்சு இப்படி கூட எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அப்படியே அப்புறம் நம்ம நகெல்லாம் ஆயிரும், நகத்தெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்புறம். இல்லைன்னா குட்டி இது வச்சு வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க, இந்த இடத்துல எப்படி வருது பார்த்தீங்களா, எவ்வளோ வருது பாருங்க. இது நல்லா தேய்ச்சிட்டு இந்த டூத் ப்ரஷ் போட்டு நம்ம எப்படி தேய்ச்சிப்போம். இது தேய்க்கும் போது அது போயிடும். ரொம்ப சேர விடலன்னு வச்சுக்கோங்க அழுக்கு, அப்போ ஆகாது. வீக்லி ஒன்ஸே நீங்கள் கொஞ்சம் சிரமப்படாமல் கழுவினீங்கன்னா கூட ஆகாது. ரொம்ப சேர விட்டு 1-2 மந்த்ஸ் ஆக விட்டு கழுவினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது தெரியுதா எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க இந்த ஸ்டவ்ல. நம்ம ஒரு வாட்டி தொடச்சிட்டு திருப்பி இருந்ததுன்னா நம்ம திருப்பி ஒரு வாட்டி போட்டு தேய்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஃபேவர் வச்சிருந்தேன்னா அது கூட கிளாஸ் ஸ்டவ் தான், 3 ஸ்டவ் அது. அது ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வாங்கினேன், 6000 ரூபான்னு நல்லா உழைச்சிச்சு. சரி இப்போ கொஞ்சம் 4 பர்னர் இருக்கட்டுமே, நான் 4 பர்னர் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 4 பர்னர் ஸ்டீல்ல வச்சிருந்தேன், அது 3000 ரூபா தான், சூப்பராக இருந்தது. சன்ஃப்ளேம்ல எல்லாமே நான் நிறைய வருஷம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றிருக்கேன். ஸ்டீல் எவ்வளோ சொல்லுறதுனா நீட்டாக அழகாக தொடச்சோன்னா பளிச்சுன்னு போயிடும் பாத்திரம் கழுவுற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இது பண்ணணும், ஆனால் நம்ம அழகுக்காக இப்போ இது வாங்குகிறோம், மாடல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நீட்டாக நம்ம ஒரு நைஃப் வச்சு இந்த எட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம்.
ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப போட்டு ஃபோர்ஸாக பண்ணாதீங்க, ஏன்னா உள்ளே ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க இது சீட்டாக எனக்கு தெரிஞ்சு. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணனால எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கோமோ அவ்வளவும் நாளுக்கு அது உழைக்கும். ரொம்ப தண்ணி போட்டு இது பண்ணாமல் தண்ணியை புழிஞ்சிட்டு ஸ்டவ் மேலே தண்ணியை ஊற்றி கழுவாமல் ஒரு பவுலில் தண்ணி வச்சு முக்கி முக்கி குழிஞ்சு தொடச்சிங்கன்னா ரஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டவ்வு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரை கிளாத் போட்டு கண்டிப்பாக தொடச்சி எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக. இப்போ நான் இதை தொடைக்கிறேன், எவ்வளோ போயிருக்கேன்னு பார்ப்போம். நம்ம டேப்பில் காட்டிட்டு புழிஞ்சிருக்கேன் இந்த துணியில், ஆனால் பாருங்கள் தண்ணியே இல்லை. அந்த ஈரத்தை மட்டும் வச்சு தான் நம்ம துடைக்கணுமே தவிர போட்டு தண்ணியை முக்கி அப்படி போட்டு நம்ம துடைக்கக்கூடாது. தொடச்சோன்னா ஸ்டவ் கொஞ்சம் துருப்பிடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுவே நீட்டாக போயிடும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி புளிஞ்சு புளிஞ்சு தொடச்சிட்டிங்கன்னா நீட்டாயிரும் ஸ்டவ்வு. இந்த இடத்துலையும் நல்லா நம்ம தேய்ச்சோம் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அதை இப்படி பண்ணிவிட்டு இந்த பாருங்க போயிருக்கு. அவ்வளோதான், நாகம் வச்சுட்டு அப்படியே நான் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். நாகம் ஃபுல்லாக அழுக்காயிரும். இதுக்கு என்ன டூல்ஸ் வித்தா வாங்கி வச்சுக்கணும், நானே பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் அமேசானில் டூல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், ஆனால் நான் உங்களை காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நிறைய தூசி போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா வெளியில் அவ்வளோ தூசி வந்துடும். அந்த மாதிரி எல்லா ஸ்டவ்வும் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஊதி விட்டுக்கோங்க. ஓகே, எல்லாம் இது பவுடர் கோட்டிங்னால இது போயிடும், அதனால் இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. வேணும்னா நம்ம பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், ஆனால் எதுக்கு அது திரும்ப திரும்ப அப்படியே ஆயிரும் அந்த ஸ்டவ்வை. பின்னாடியும் என்ன பண்ணுங்கன்னா இந்த டஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள், மாதிரி சைட்லலாம் ஒரு வாட்டி தொடச்சி விட்டுக்கோங்க. ஈரமே இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க, காய வச்சு தொடச்சி ஒரு ட்ரை கிளாத் போட்டு தொடச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்டவ். அவ்வளோதான், இங்கே பாருங்கள் 2 இயர்ஸ் ஆகுது, ஆனால் எதுவுமே எனக்கு பெருசாக இதுவாகலை. தண்ணி பட்டால் தான் நம்மளுக்கு அது ரெஸ்ட் ஆகும், கீழே பொங்கி வழிஞ்சி அந்த மாதிரி ஆனால் தான். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டோன்னா ஸ்டவ் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கீழே அப்படியே க்ளீன் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இங்கேயும் செஃப் போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி நல்ல துணி போட்டு துடைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு நல்ல காட்டன் கிளாத் வந்து ஒரு ஒயிட் துணி போட்டு துடைக்கிறேன். தண்ணி ஒரு பொட்டு இல்லாமல் துடைச்சிடணும், அதுவாக காஞ்சிரும்னு விடக்கூடாது. நம்ம பாருங்கள் துடைச்சோடனே இவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு. இதுக்கு மேலே நம்ம ஷைனிங்காக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம கோலியன் போட்டு துடைச்சிக்கலாம் ஸ்டவ்வு. பாருங்க இப்போ துடைச்சாச்சு, உள்ள நல்லா ஊதி எல்லா டஸ்ட்டும் எடுத்துட்டேன், பேக்லேயும் க்ளீன் பண்ணிட்டேன் எல்லா இடமும். பின்னாடியும் நம்ம அதே மாதிரி இந்த இடத்துல தண்ணி போட்ட இடத்துலலாம் நம்ம ஒரு வாட்டி துடைச்சிடணும். இப்போ நான் கோலியன் ஸ்ப்ரே பண்ணுறேன். வந்து நான் டிஷ் பேப்பர் வச்சு அப்படியே ரெண்டு டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கோங்க வேணா. நான் கண்ணாடியெலாம் அதை வச்சு தான் காலையிலும் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் துடைக்கிறேன், நீட்டாக போயிடுது. இது பித்தளை, இதுதான் நான் வாங்கினது. இது வந்து நம்ம மெலிமிச்ச பழமும் உப்பும் வச்சு தேய்ச்சா நம்ம எப்படி அந்த பூ போட்டு வைக்கிற அந்த உருளியை தேய்க்கிறோம் அந்த மாதிரி தேய்ச்சா போயிடும். பட் அகெயின் 1 வீக் மறுபடியும் இந்த கலர் வந்துடும். அதனால நான் வந்து வெறும் சிஃப் மட்டும் போட்டு தேய்ச்சி கழுவிட்டேன். ஈரத்தெல்லாம் நல்லா துடைச்சிக்கோங்க, துடைச்சிட்டு போடுங்க. அவ்வளோதான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ட்ராப் தேங்காய்ண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தேங்காய்ண்ணெய் ஒரு ட்ராப் விட்டுட்டிங்கன்னா இதில் சூப்பர் ஷைனிங் ஆயிரும் ஸ்டவ். இங்கே பாருங்கள்
அதான் பண்ணுவேன். நல்லா கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுருவேன். ரெஸ்ட்டும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, ஸ்டவ் பழப்பழன்னு இருக்கும். சமையல் முடிச்சு நைட்டு கழுவி விட்டுட்டு படுத்துட்டேன்னா காலைல ஒன்றுமே இருக்காது, கிளீனாக இருக்கும், காஞ்சிரும். நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கலாம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒரு வுட்டுக்கெல்லாம் கட்டிலுக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டு எல்லாம் தொடச்சிட்டு டஸ்டெல்லாம் தட்டிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு கட்டிலெல்லாம் மரக்கட்டிலெலாம் தொடச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க, பழப்பழன்னு. அவ்வளோதான், ஷைனிங்காக ஆயிடுச்சு பாருங்கள். நைட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலைல அடுப்பு பற்ற வைக்க க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான், நீட்டாக ஆயிடுச்சு, இவ்வளோ ஷைனிங் ஆயிடுச்சு பாருங்க. பெஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் இருக்கு கோலின் இல்லாதவங்க நம்ம இங்கே செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியெலாம் காலின் வச்சு க்ளீன் பண்ணால் செம்ம சூப்பராக போயிடுது, டிஷ்யூ பேப்பர் வச்சு. அவ்வளோதான், வந்து பாருங்கள் இங்கே எவ்வளோ ரெஸ்ட் இருக்கு பாருங்கள். கீழே நான் நல்லா அதே மாதிரி சிப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன். தொடச்சிக்கோங்க, நல்லா தொடச்சிட்டு மாட்டிட வேண்டியதான். இது பவுட்ரு கோட்டிங்னால நம்ம சூடாதாக மேபி அது ஊதுரும், அதனால தான் இந்த ரெஸ்டெல்லாம் வருது. வேணுன்னா இதில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க மோனி. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சோன்னா நம்ம ஒரு பிளாக் பெயிண்ட் வாங்கி சின்ன டப்பா வாங்கி நம்ம வேணால் பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். புதுசு மாதிரி தெரியும், பவுட்ரு கோட்டிங்னால தான் அது ஊதுருது. சில்வர் நார் போட்டு நம்ம தேய்க்க வேண்டாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள் வெயிலில் காய வச்சுட்டு கூட நம்ம மாட்டலாம்.